கொன்றத்தூர் அருகே பரணிபுத்தூர் பகுதியில் குடியிருப்புகளில் தேங்கிய மழை நீரை மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணி தொடர்ந்து வருகிறது இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் குணசேகரனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் குணசேகரன் தற்போது அந்த பகுதியில் எத்தனை அடி அளவுக்கு நீர் தேங்கியிருக்கு நீரை முழுமையாக வெளியேற்ற இன்னும் எத்தனை நேரம் தேவைப்படும் விவரங்கள் நிச்சயமாக மிக்ஜாம் புயலின் போது பெய்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் த தண்ணீர் வந்து வெள்ளக்காடானது தண்ணீர் பிரதான பகுதிகளில் வடிந்து வரக்கூடிய சூழ்நிலையை இன்னும் சில இடங்களில் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய தான் நம்மால் காண முடிகின்றது தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது குன்றத்தூர் அருகே இருக்கக்கூடிய பரணிபுத்தூர் என்ற பகுதியில் தான் இந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது அருகில் இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கின்றது சுமார் ஒரு முழங்கால் அளவிற்கு இந்த தண்ணீர் என்பது இந்த தெருக்களில் முழுமையாக தேங்கி நிற்கின்றது ஒரு குளம் போல இந்த பகுதி முழுமையாக தண்ணீர் தேங்கி ஒரு தனி தீவு போல காட்சி அளிக்கின்றது இதனால் இங்கே இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்களும் கூட கடந்த நான்கு நாட்களாகவே பரிதவித்து வருகிறார்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் சென்று வருவதிலும் கூட பல்வேறு இடர்பாடுகளில் இருக்காங்க இப்போ ஒரு நாலு நாளாக எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போ கரண்ட் கொடுத்துட்டாங்களா இப்போ எப்படி இருக்குது ஒரு நாளா தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து இந்த தண்ணியில் பாம்புலாம் வேறு வந்துட்டு போகுது பிள்ளைங்களை வச்சது ரொம்ப கஷ்டப்பட்டோம் கரண்ட் இல்லை மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கூட உள்ள ஒரு மெழுகுத்தி வாங்கி யூஸ் பண்ணலான்னா கூட இல்லை க இருட்டிலே வந்து ரெண்டு நாள் பிள்ளைங்கள பிள்ளைங்களை வச்சது ரொம்ப சிரமப்பட்டோம் இந்த தண்ணி போகிறதுக்கு எதாவது வழி பண்ணணும் இப்போ இன்றைக்கி கரண்ட் உங்களுக்குலாம் வந்துருச்சா இப்போ திருப்பி இயல்பு நிலை வந்திருக்கா இப்படி ஆ கரண்டெலாம் வந்துருச்சு இன்னும் இயல்பு நிலலாம் இன்னும் மாறலங்க சார் இன்னும் இயல்பு நிலைலாம் முடியல அதுதான் சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்ரூம் கூட போக முடியாது எந்த ஒரு வசதி இல்லாமல் ஊராட்சிலேருந்து ஒன்றும் இந்த வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் செய்யலை சரியா இதனால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ சீக்கிரம் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாமே சரியா மக்கள் இங்கே தேங்கி நிற்கக்கூடிய இந்த தண்ணீரை அகற்றுவதற்கு இரண்டு மின் மோட்டார்கள் வைக்கப்பட்டு மோட்டார்கள் மூலமாக தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது அதே போல் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய படகு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த பகுதியில் கவுன்சிலர் மூலமாக இந்த த தரப்பட்டு வருகின்றது இப்போது இப்போது மூலமாக என்னென்னலாம் கொடுத்துட்ருக்கீங்க இது எப்படி போயிட்டு வர எப்படி இருக்குது எல்லாமே இதில் தான் சார் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப முடியாதவங்களுக்குலாம் வந்து இதிலேயே வச்சு அழைச்சிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இன்னொன்று டிஃபன் எல்லாமே இது மூலிமா தான் நாங்கள் இருக்கோம் ஆமாம் இப்போ ரெண்டு இடத்துல மோட்டார் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தண்ணி குறைஞ்சிருக்கா இப்படி இருக்குது குறஞ்சிருக்கு சார் ஓரளவு குறைஞ்சிருக்குது ஆமாம் இது வந்து இதுக்கு முன்னெல்லாம் இவ்வளோ தண்ணி கிடையாது இப்போ இந்த பாலம் போட்டதுனால தண்ணி போகிறதுக்கான வழி இல்லை எங்களுக்கு மெயினாக அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மெயினாக எங்களுக்கு மருத்துவ இப்போ இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்திருக்கா தண்ணி வழி போகிறேன் எவ்வளோ நாள் ஆகும் ஒன்றும் ஒரு ஒரு வாரம் ஆகும் சார் இங்கேருந்து காலி பண்ணுறதுக்கு நம்ம வீடு ஃபுல்லாகவே முடிச்சு அம்மா அப்பா எல்லாமே வெளியூரில் தான் இருக்காங்க இப்போ நான் ஒண்டி ரெண்டு பசங்களோட எல்லா தெருவு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கோம் சாப்பாடு வந்து நாங்கள் அப்படியே தெருவு தெருவாக எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டாக கொடுத்துட்டு வரோம் சார் வீட்டுக்கு சார் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்வான பகுதி என்பதால் இங்கிருந்து தண்ணீர் வெளியேற முடியாத ஒரு சூழலில் வந்து இந்த பகுதி முழுமையாக இந்த தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கின்றது இவர்களுக்கு இந்த உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இந்த படகு மூலமாக இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகின்றது அதே இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் மோட்டார்கள் மூலமாக வைக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட ஏரியிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக இந்த தண்ணீரை முழுமையாக அகற்றுவதற்கு ஒரு இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களாகவது ஆகும் என இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க கள விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க